ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாருக்கும் நமக்கு வந்து ஒரு சிறந்த நாள் ஆகஸ்ட் 22, ஃப்ளாக் டே ஃபார் அவர் தளபதி ஃபேன்ஸ், தொண்டர்கள், தோழர்கள் எல்லாருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொடி நாள்னு நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுவோம், தனியாகவே இருக்குது நமது கலாச்சாரத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது இனி நமக்கான கொடி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 22 தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கி வந்து தளபதி அவர்கள் வந்து கொடியேற்ற போகிறாரு. 10-11 மணிக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க மீடியா சோர்ஸஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, லைவில் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஒரு வேலையாக வந்தோம். சரி, இருந்தாலும் இந்த கேப்பில் பல வாரியான ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, தளபதி கொடியில் என்ன இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு. ஸோ இருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு சில அபிப்பிராயங்கள் இருக்குது, அது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பண்ண போகிறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்ன பண்ணு உங்களுக்கு தெரியும், அது பண்ணிடுங்க. இது ஆல்ரெடி இருக்கிறவங்க அது என்ன பண்ணு உங்களுக்கு தெரியும், அதையும் நீங்களே பண்ணுறீங்க. சரி, இப்போ ரெண்டு முந்தாநேற்று வந்து ஆக்சுவலி கொடி வந்து ட்ரையல் பார்த்தார். ஸோ இந்த கொடி ட்ரையல் பார்த்ததுலேருந்தே பாதி பேர் வந்து குழம்பு போயிருக்காங்க. அதில் வந்து தலை மஞ்சள் கலரில் வெறும் தளபதி முகம் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதுதான் கொடி அப்படின்னு, இல்லை இல்லை அது ட்ரையல் அது வந்து கொடி கிடையாது, அது வந்து ஒரு ட்ரையல் பார்த்துருக்காரு தளபதி அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இப்போ கொடியில் வந்து சப்போஸ் மஞ்சள் கலர், சிவப்பு கலர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் ஜாதக ரீதியாக சொல்கிறாங்க. நம்ம வந்து ஜாதக ரீதியெலாம் பார்க்கல, இருந்தாலும் ஜென்ரலாக நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், தமிழக வெற்றிக்கழகம் வந்து மஞ்சள் ப்ளஸ் பேர் வந்து சிவப்பில் இருக்கிறனால கொடியும் ஆல்மோஸ்ட் அந்த கலரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கு. எக்ஸ்ட்ரா ரெண்டு கலர் வேறு சொன்னேன், ப்ளூ கலரும் ப்ளஸ் ஒயிட் கலரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் இந்த கொடியில் வரதா, இத்தனை கலர் வருமா வராதா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஓவராலாக இப்போ வரைக்கும் நம்ம நிறையா இடத்துல கொடிகள் பார்த்துருக்கோம். கொடிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னம் இருக்கும், ஒரு மீன் சின்னமோ புளி சின்னமோ இல்லை வேறு ஏதாவது மலர் சின்னமோ இல்லை சக்கரமோ. இந்தியன் ஃப்ளாக்லேயே பார்த்திங்கன்னா சக்கரம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னத்தை போட்டிருக்காங்களே ஒழிய, கொடியில் தன்னுடைய முகத்தை போட்டு நான் வந்து இது வரைக்கும் பார்க்கலை எந்த கொடியிலையும். நம்ம தளபதி கொடியில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இந்த முகத்தை போட்டு பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ திடீர்னு என்ன தோணுதுன்னா, ஏன் தளபதி அவருடைய முகத்தை கொடியில் போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. உங்களில் எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க, தளபதியோடய ஃபேஸ் அந்த கொடியில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்றத கமெண்டில் போடுங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்களேன், கொடியில் வந்து ஒரு முகத்தை போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும். இந்த முகம் அப்படின்றது வந்து இந்த சர்க்கார் படத்தில் சொல்லுவார், இந்த பிராண்ட் அழிக்கிறதுலே நான் அதுதான்டா என்னோடய வேலை, அதுதான் நான் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இதுவரைக்கும் ஒருத்தருடைய முகத்தை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய கஷ்டமான வேலை. அதை சேர்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து வேறு லெவலு. அதனால தான் இன்றைக்கி வந்து அது கலைஞராக இருக்கலாம், இல்லை ஜெயலலிதாவாக இருக்கலாம், எம்ஜிஆராக இருக்கலாம், விஜயகாந்த் ஹீரோஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எதுக்கு கஷ்டப்படுறாங்க, தன்னுடைய முகம் பல பேர்கிட்ட போய் சேரணும். ஏன் நான் என்னையே எடுத்துக்கோங்க, என்னுடைய முகம் நிறையா பேர்கிட்ட போய் சேரணும். நம்ம ஏன்னா நம்ம முகம் சேர்ந்தால் தான் நம்ம பேசுகிற கருத்துக்கள் போய் சேரும். முகம் போய் சேரலை அப்படின்னா நீ என்ன கருத்து பேசினாலும் வேலைக்காகாது, அதில் வந்து அர்த்தம் கிடையாது. ஸோ இவ்வளவு வருட காலமாக படத்தில் பார்த்து கொண்டிருந்த விஜய் அவர்களின் முகத்தை, எப்படியாவது வருஷத்தில் ஒரு படம் ரெண்டு படம் வந்துரும்ன்ற முகத்தை இனி நம்ம பார்க்க முடியாது. எப்படி முடியாதுன்னு, பழைய படத்தை தான் பார்க்க முடியும், புதுசாக இருக்கிற விஜயோட முகத்தை இனி அடுத்தடுத்து வரப்போகிற படங்களில் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது, நீ ஏன்ப்பா என்னை படத்தில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இனிமே என் முகம்தான் எங்கே பார்த்தாலும் பறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு வேளை தளபதி நினச்சி கொடியில் தன்னுடைய முகத்தையே ஏன் போட்டிருக்கக்கூடாது. அன்றைக்கி வந்து போட்டது அந்த ட்ரையல் கொடி, அது ட்ரையல் இல்லை அதுதான் ஒரிஜினல் கொடின்னு இன்றைக்கி கொடி ஏற்றும் போது உண்மையாக அந்த கொடி வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இங்கே இருக்க அரசியல்வாதிகள்லாம் செத்துருவாங்களே, ஐயோ காண்டிலே செத்துருவாங்களே. கொடியில் முகத்தை போட்டால் இந்த ஐடியா யாருக்குமே வரலையே, எப்படா இவருக்கு மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நொந்து நூலாக போயிடுவாங்க. சி பட் என்னன்னா, ஏன் கொடியில் முகத்தை போடாமல் இருக்காங்கன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா ஒரு தலைவர் நல்லது பண்ணாலும் அந்த தலைவரை பாராட்டுவாங்க, அந்த தலைவருடைய கீழே வேலை பார்க்குறவங்க எவன் தப்பு பண்ணாலும் அது தலைவர் தான் பாதிக்கும். ஸோ அப்படின்னும்போது அந்த முகத்தை வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, கெட்டதுக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்றனாலே பாதி பேர் வந்து முகத்தை வந்து கொடியில் போட மாட்டாங்க. அப்புறம் வேறு சில காரணங்கள்லாம் இருக்கா நமக்கு தெரியாது, கண்ணு பட்டு போவோம், திருஷ்டி இதெல்லாம் இருக்கா நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கெல்லாம் கூட போடாமல் இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா எனக்கும் பல சந்தேகம் இத்தனை வருஷமாக இருக்குது, இந்த கொடியில் ஏன் யார் அவங்க முகத்தை போட்டு ஃப்ளாகு கிரியேட் பண்ணல அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது தளபதியோடைய இந்த ஸ்ட்ராட்டஜி வந்தால் எப்படி இருக்கும், எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் வந்துச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி. தளபதியோட ஃபேஸு போட்டு கொடி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டிவிக்கே தான்டா, உலகம் ஃபுல்லாக அதுதான் பேச்சு, அப்படி தான் போகும்.
யார் யார் எங்கேயா இங்கேயோ தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தன்னுடைய முகத்தை போட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்தியாவில் இருக்கவெல்லாம் நொந்து நூலாக போயிடுவாங்க பொலிட்டீஷியன்ஸ்லாம். ரொம்ப ஈஸி ரீச் ஆகிரும், ஈஸியாக இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகும், பயங்கர ரீச் ஆகும் அந்த ஃப்ளாக். ஏன்னா நீங்கள் ஃப்ளாகில் கலரு அது இதுன்னு பார்க்க வேண்டாம், யார் இப்போ எந்த கட்சிப்பா, நம்ம படம் போட்டிருக்காரு இல்லை தளபதி படம் அந்த கட்சிப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. பார்ப்போம் இன்றைக்கி என்ன என்ன கொடி ஏற்ற போகிறாரு, என்ன கலரில் இருக்கும்போது இல்லை மஞ்சள் கலர் சிவப்பு கலர்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபேஸ் வந்துருச்சு அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல் தான். ஓகே கைஸ், ஸோ இந்த இதை ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த வீடியோ. அஃப்கோர்ஸ் கொடி ஏற்றினதுக்கப்புறமா நம்ம ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் இந்த சைனிங் ஆஃப், சி ஆல், டேக் கேர், பை பை.